ஒருமுறை அமெரிக்க இராணுவத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய வாகனம் ஒன்று சகதியில் மாட்டிக்கொண்டது. அதை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த ஒரு சேனைத் தலைவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. நீண்ட நேரமாகியும் அந்த வேலை முடிவடையவில்லை. அந்த நேரத்தில் அங்கு வந்த ஒருவர் அந்த சேனைத் தலைவரை பார்த்து, இங்கு என்ன நடக்கிறது? இந்த பழுவான வேலை செய்கிறவர்களுக்கு நீங்கள் ஒரு கரம் கொடுத்தால் என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த சேனைத் தலைவன், நான் அவர்களுக்கு தலைவனாக இருக்கிறேன். பொறுப்போடு அதை அந்த சேற்றிலிருந்து எடுப்பதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஆனால் 10 பேர் செய்ய வேண்டிய வேலைக்கு 6 பேரைத்தானே கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த 6 பேரும் வேலை செய்கிறார்கள் என்று கூறினான். உடனே அங்கு வந்த அந்த நபர் தன்னுடைய மேல் சட்டையை கலற்றி வைத்துவிட்டு, அங்கு வேலை செய்து கொண்டிருந்தவர்களோடு கூட கரம் கொடுத்து சகதியில் மாட்டியிருந்த அந்த இராணுவ வாகனத்தை சரியான நிலைக்கு கொண்டு வர உதவி செய்தார். பின் தன்னுடைய ஆடையை அணிந்து கொண்டு அவர் புறப்படும் பொழுது, உங்களுக்கு கடினமான வேலை எது இருந்தாலும் எனக்கு சொல்லி அனுப்புங்கள், நான் வந்து உதவி செய்கிறேன் என்று கூறி சென்றார். அவர் அங்கிருந்து சற்று அப்புறம் போன பின்புதான் இவர் யார் என்று பக்கத்திலே அவர் விசாரித்தார். அப்பொழுதுதான் அவர்கள் எல்லோருக்கும் பெரும் தலைவராக இருந்த சர் ஜார்ஜ் வாஷிங்டன் என்பதை புரிந்து கொண்டு மிகவும் வெட்கப்பட்டார். நாமும் கூட பல நேரங்களில் நம்மால் செய்யக்கூடிய உதவிகளை கூட மற்றவர்களுக்கு செய்யாமல் மற்றவர்களை வேலை வாங்குகிறவர்களாக இருக்கிறோமோ என்பதை எண்ணி பார்த்து மனம் திரும்ப வேண்டும். எந்த வேலையை செய்யவும் நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் என்றும், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்றும் வேதம் கூறுகிறது. நாமும் மனத்தாழ்மையோடு எந்த சூழ்நிலையிலும் தேவையுள்ள எந்த இடத்திலும் எந்த உதவி செய்யவும் ஆயத்தமாக இருப்போமா?